Hi, I'm Janavan. This is Panchami Coaching Center. இப்போ நாம சி லாங்குவேஜ்ல இன்ட்ரோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புரோகிராமிங்னா என்ன, புரோகிராமிங் எப்படி பண்றது, புரோகிராமிங் எதுக்காக பண்றதுன்னு பார்க்க போறோம். வாட் இஸ் புரோகிராமிங்? புரோகிராமிங் இஸ் தி process of creating a set of instructions that tell a computer how to perform the task. அதாவது கம்ப்யூட்டர் ஒரு வொர்க் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்ட மாதிரி கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் புரோகிராமிங். தென் How to do programming? Programming can be done using a variety of programming languages such as C, C++, Java, Python, etc. அதாவது programming எப்படி பண்றது அப்படின்னா programming languages மூலமா programming நாம அச்சீவ் பண்ணுவோம். Why programming? To save our time. Example, online reservation. Online reservation process programming மூலமா இப்படி பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம டைமை சேவ் பண்றதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு நாம கியூல நின்னு டிக்கெட் எடுக்கிற டைம் விட ஆன்லைன்ல ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் சேவ். அட்வான்டேஜஸ் ஆஃப் புரோகிராமிங் டு சால்வ் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபிபொனாசி சீரிஸ் ஆர்டர் ஆர்கியூமென்ட். இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரோகிராமிங் மூலமா நாம அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் மேக் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். சாஃப்ட்வேர்ஸ்னா எல்பிஸ் எக்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் புரோகிராமிங் மூலமா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் சர்வீசன் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஆட்டோமேட் ப்ராசஸ். ஆட்டோமேட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனா ஒரு ப்ராசஸ் எப்போ நடக்கும் நம்ம இன்சைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டமே அந்த ப்ராசஸ டெய்லி ரன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கரஸ்பாண்டிங் இமெயில் எடுத்து ஒரு வெல்கம் இமெயில் வரும். அது ஒரு ஆட்டோமேட் ப்ராசஸ். இப்போ சி லாங்குவேஜோட இன்ட்ரோவை பார்க்கணும். சி இஸ் எ ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜெனரல் பர்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சி வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறதுனால சி வந்து ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சி வாஸ் இன்வென்டட் பை டென்னிஸ் ரிச்சி அட் பெல் லேபரேட்டரிஸ் இன் 1972. டென்னிஸ் ரிச்சி இவர் தான் சி லாங்குவேஜோட இன்வென்டர். இவர் தான் சி லாங்குவேஜை கண்டுபிடிச்சவர். சி இஸ் எ மிடில் லெவல் லாங்குவேஜ். சி இஸ் எ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு வேரியபிள் நீங்க ஸ்மால் லெட்டர்ல டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அது ஸ்மால் லெட்டர்ல தான் அக்சஸ் பண்ணுவோம். அதோட ஈக்குவலன்ட் அப்ப லெட்டர்ல கேஸ் சக்சஸ் பண்ணா கூட அது எரர் வரும். சி இஸ் மிடில் லெவல் லாங்குவேஜ். இட் கம்பைன்ஸ் போத் லோ லெவல் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ். லோ லெவல் லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ் அப்படினா என்ன பண்ணா இப்போ லோ லெவல் லாங்குவேஜியும் சி சூட் ஆகும், ஹை லெவல் லாங்குவேஜியும் சி சூட் ஆகும். லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன அப்படினா make os drivers kernels இதெல்லாம் லோ லெவல் ஆக்டிவிட்டி. அண்ட் ஹை லெவல் ஆக்டிவிட்டி அப்படினா என்னன்னா make software applications இதெல்லாம் ஹை லெவல் ஆக்டிவிட்டி. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே சி ல சப்போர்ட் பண்ணும். அதனால சி என்பது ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ். அப்ளிகேஷன்ஸ் டிசைன் os டிசைன் graphics layer applications evaluate mathematical equations டிசைன் compilers interpreters and assemblers text editors இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு C language is useful. Fast, efficient and easy to understand. C ல பண்ற ப்ரோகிராம்ஸ்லாம் ஃபாஸ்டாவும் எஃபிஷியன்ட்டாவும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹைலி போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா ஒரு வாய்ஸ்ல பண்ற C கூட இன்னொரு வாய்ஸ்ல நீங்க காப்பி பண்ணீங்க அப்படினா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலே அதுக்கு ஏத்த மாதிரி வொர்க் ஆகும். செவரல் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். செவரல் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னா பில்ட் அப், ஸ்கேன் அப், கிளியர் ஸ்கிரீன், எஸ்எம்எஸ் இந்த மாதிரி நிறைய பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் சி லாங்குவேஜோட அட்வான்டேஜஸ். சிண்டாக்ஸ் ஆஃப் சி. டாக்குமெண்டேஷன் செக்ஷன், எரர் ஃபைல் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், மெயின் ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் யூசர் டிபெண்டட் ஃபங்க்ஷன்ஸ். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். இதை நான் கம்பைலர்ல கொடுத்துட்டேன். ஏன்னா கம்பைலர்ல ரீட் பண்ண கூடாதுன்னு இருக்காங்க. ஆஸ் இன்டு எஸ்ஏ உள்ளது. இது வந்து எரர் ஃபைல். ஆஸ் இன்க்ளூட் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ். கம்பைலர் இந்த ஆஸ் இன்க்ளூட் ரெக்கார்ட பார்த்த உடனே எஸ்சிடி ஐஓ டாட் ஹெச் அப்படிங்கிற ஃபைல இம்போர்ட் பண்றதுக்காக ஃப்ரீ ப்ராசஸரை கால் பண்ணும். எண்டு மைண்ட் இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். பிரிண்ட் அப் டெக் பஞ்சமி. இந்த நேரத்தில் கன்சோல்ல டெக் பஞ்சமி வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் அப் அப்படிங்கிறது என்னன்னா எஸ்சிடி ஐஓ டாட் ஹெச் அப்படிங்கிற ஃபைல ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் ஜீரோ. ரிட்டர்ன் ஜீரோ அப்படிங்கிற